கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய மருத்துவர்களை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா மரணம் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 174 என்ற குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருந்து அலட்சியத்தின் காரணமாக ஒரு மரணத்தை விளைவித்தல் என்ற சட்டப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 4 மருத்துவர்கள் உட்பட ஒரு மருத்துவ பணியாளர்கள் சேர்த்து மொத்தம் 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்காக மருத்துவக்குழு விசாரணை வந்து நடத்தி அது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சட்டப்பிரிவு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இதில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த 2 மருத்துவர்களும் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் முன்ஜாமீன் பெறுவதற்கு முயன்றார்கள். ஆனால் அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். இந்த 5 பேரையும் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கையில காவல்துறை முடிவு செய்து அதன் அடிப்படையில் தனிப்படையை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கொளத்தூர் காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் தலைமையில 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தனிப்படைக்கும் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையேற்று அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த மருத்துவர்களை தேடி வருவதாகவும் இதுல இந்த மருத்துவர்கள் செல்போனை சுவிச் ஆஃப் செய்து வைத்திருப்பதனால எந்த இடங்களில் இருக்கிறார்கள் என்பது குறித்து தெரியவில்லை. எனவே சைபர் கிரைம் உதவியுடன் இறுதியாக இவர்கள் யாரிடம் பேசினார்கள், எந்த இடத்தில் அவருடைய செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை சேகரித்து கைது நடவடிக்கையான பணிகளில் அவர்கள் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.